பிறக்கும் புத்தாண்டு குழந்தையை அன்பாய் வளர்த்து அர்த்தமுள்ளதாய் ஆக்குவோம் என்று ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக அத்துணை நேயர்களுக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்து நாடு போற்றும் நல்ல நடுவராக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் பாங்கறிந்து பட்டிமண்டம் ஏறுகின்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் அற்புதமாக உலக காதலர்களுக்கெல்லாம் இதயமாக விளங்கக்கூடிய ஓசூர் மண் மக்களை தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குவதில் பெருமை அடைகிறேன். நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா உலக காதலர்களுக்கெல்லாம் இதயம் சொன்ன? காதலர்களினுடைய அடையாள சின்னம், தேசிய சின்னம் ரோஸ். அந்த ரோஸை விளைவித்து தரக்கூடிய இந்த மக்களுக்கு காலம் தோறும் என்னை போன்ற காதலர்கள் நன்றி கடன் உடையவர்களாக இருப்போம் என்று பணிவோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் பேசின ஒரு நாய் இருக்கு, உங்களை போன்ற காதலர்கள். காதல்ங்கிறது வயசு வித்தியாசத்திலே அங்க வருது. ஒரு நாளைக்கு ஆறு வயசே இருக்க கூடாதுங்க. பிபி மாத்திரை 3, சுகர் மாத்திரை 7 போடுற ஆளுக்கு காதல் வந்தான்னா? ஏங்க, காதலுக்கு வயசு இருக்க கூடாது. நானும் ஒரு காலத்துல என்னுடைய மாமாவை காதலிச்சு கல்யாணம். பாவம், அவருடைய நிலைமை அப்படி. எதிரணியில இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி இப்ப பேசிட்டு போனாங்க இல்லையா, அற்புதமா பேசினாங்க, பிரமாதமா பேசினாங்க, எக்ஸலண்டா பேசினாங்க. ஆனா என்ன பேசினாங்கன்னு தான் எனக்கு தெரியும். ஏன்னா தலைப்பு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு இளைஞனை ஒரு மாணவனை ஆக சிறந்த மாணவனாக உருவாக்குவது பெற்றோர்களா ஆசிரியர்களா? இவ்வளவுதானே கேள்வி. அவங்க சொன்னது அத்தனையும் ஆசிரியர்களை தாக்கல, மேனேஜ்மெண்ட தாக்குறாங்க. நிர்வாகம் சரியில்லை, அவங்க பணத்தை கேட்கிறாங்க. நாங்க நிர்வாகத்துக்குள்ளேயே வரலங்க. நாங்கள எங்கேயோ இருந்து எங்கேயா இருக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும்னு லட்சியத்தோட போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் சமூகம்ங்கிறது என்னைக்கும் தியாகத்தினுடைய வடிவமா இருக்கக்கூடியது ஆசிரியர் சமூகம். என்னங்க பேசுறீங்களா விஞ்ஞானி? அங்கே சாதாரண மனுஷராங்க விஞ்ஞானியா? நீங்களாவது எங்க பேசுவீங்க? கல்யாண மடையில் பேசுவீங்க, கோயில் மடையில் பேசுவீங்க, அவங்க தூக்கு மடையில ஒரு நேரம் பேசினாலும் பெற்றோர்களுக்கு வந்துச்சு. ஒன்னே முக்கால் வயசுல மண்டி போட்டு செவுத்த தொட்டா போதா? ஐயோ, என் பிள்ளை வளர்ந்துட்டா பள்ளிக்கூடத்துல கொண்டு தள்ளு. எங்க ஒத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. அரசாங்கம் எங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குதுல, ஆயிரக்கணக்கில் வாத்தியாருக்குல சம்பளம்னு உங்களுக்குள்ள ஒரு ஜலசி உண்டு. ஆயிரக்கணக்கில் எதுக்குங்க அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது? நாங்க பாடம் நடத்துறதுக்காக. நீங்க பெத்து விட்டுருக்க நண்டு சுண்டெல்லாம் சமாளிக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒரு ஒரு பையெல்லாம் வீல் வீல் தானே கத்துவோம், அவன் வேல் வேல்னு கத்திருக்கான். ஏன்னா அவங்க அப்பா முருக பக்தரா. ஏங்க, நான் என்ன கேக்குறேங்க, இப்ப ஆசிரியர் சமூகமே வேணாம். நினைச்சு பாருங்க, எதிரணியில எல்லாம் ரொம்ப புலம்புறாங்கல்ல, ஆசிரியர் சமூகமே இல்லைன்னா இந்த பெத்தவங்க எல்லாம் மென்டலா தெரிவாங்க. இப்பயும் அப்படிதான் தெரியுது. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறதுல மட்டும்தான் பெற்றோர்கள் குறிக்கோளா இருக்கீங்களே ஒழிய பிள்ளைகளை நல்லா வணக்கணும்னு யாருமே நினைக்கலங்க. நீங்க அவங்களுமே அப்படித்தான், நான் பட்டிமன்றம் போறேன்டா, அதான் ஹோம்ஒர்க் டீச்சர் சொல்லி தருவாங்கன்னு இங்க வந்துறாங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் தான் சொன்னாரு, பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கிறோம் சேர்க்கிறோம் என்று பெற்றோர்கள் ஓடாதீர்கள், ஊனமான பிள்ளைகளுக்கு சொத்து சேருங்கள், சொத்துக்களை சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதீர்கள் சொன்னாங்க. உங்களோட குறிக்கோள் எல்லாம் சொத்து சேர்க்கறதுல மட்டும்தாங்க இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய கருங்கற்கள் எல்லாம் கிடைக்கல, எல்லா கற்களுமா சிலையாயிடுது. ஒரு கல்லு தூணா போகுது, ஒரு கல் கோவில் வாசல் படியில கிடக்கு, ஒரு கல் மண்டபமா மாறுது. ஆனா கோவிலினுடைய கருகறைக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பம்ங்கிறது ஒரே ஒரு கல்லு தான். அந்த சிற்பமான கல்லை உருவாக்க கூடியவர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தாங்க. அற்பமா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா கூட உங்களை சிற்பமாக்க கூடியது ஆசிரியர்களுடைய கடமை இல்லையா? அங்கே இருந்து வந்து காந்தியை உருவாக்கினீர்களா?
அவங்கள உருவாக்கினீங்க, பெத்த ரெண்டையே உங்களால உருவாக்க முடியல. நாங்க ஒரு வகுப்புல 40-50 வச்சு பாடம் நடத்துறோங்க. அன்னைக்கு ஒண்ணுல திருக்குறள் தாங்க நடத்திக்கிட்டு இருந்தேன். என் கிளாஸ்ல 37 பையன், 38 பேர் தூங்கிட்டாங்க. அப்புறம் நீங்க ஒரு வாத்தியார் அந்த எப்படி இருப்பேன்? 37 பேர் தூங்கிட்டான், ஒருத்தன் மட்டும் முழிச்சுக்கிட்டு பாடம் கேட்கறான். ஏய் டேய், என்னடா திருக்குறள் நடத்திக்கிட்டு இருக்க, 37 பேர்ல 36 பேர் தூங்கிட்டாண்டா அப்படிங்கிறேன். எழுப்புறா எல்லா பையலைங்கிறேன். அவன் 37வதா இருக்கிறவன் சொல்றா, தூங்க வைக்கிறது நீங்க, எழுப்புறது நானா, அதையும் நீங்களே செய்யுங்கிறாங்க. இந்த பயலுகளை வச்சு நாங்க பாடம் நடத்திட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நிர்வாகத்தை குறை சொல்லினா அது தனியா ஒரு பட்டிமன்றத்துல சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் சும்மா இருக்காது, கொஞ்சமா படிச்சா கூட இது பெருமையா பேசுறது. இவர் ஒரு ஆள் ஆரம்பிக்கிறாரு, என் மைனுக்கெல்லாம் பரீட்சை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன், கேபிளை கட் பண்ணிடுவேன், செல்ஃபோன் சிம் கார்டை கட் பண்ணிடுவேன், எல்லாமே கட் பண்ணிடுவேன். ஏன்னா படிப்பு முக்கியம். கேட்டுக்கிருந்தவர், என் மைனுக்கு பரீட்சை வந்துச்சுன்னா நான் கரண்டவே கட் பண்ணிடுவேன். எங்க ஆசிரியர்கள்னா சாதாரணமான விஷயமாங்க, சராசரிகளை கூட சக்கரவர்த்திகளாக ஆற்றக்கூடிய ஆற்றல் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத எதிரணியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஏழை மாணவன் பணக்கார வாத்தியார், அது அரசாங்க பள்ளிக்கூடம். பணக்கார மாணவன் ஏழை வாத்தியார் தனியார் பள்ளிக்கூடங்க. நாங்க வாங்குற சம்பளத்துக்காக வேலை பார்க்கறது கிடையாதுங்க, பிள்ளைகளை ஆளாக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். இந்த உலகத்திலே ரொம்ப உன்னதமான ஒரு இடம் உண்டுங்க, அது எந்த இடங்க? இந்த உலகத்திலே ரொம்ப உன்னதமான ஒரு இடம்னா தாயினுடைய கருவறை. அதுக்கு நிகரான ஒன்று எதுன்னா வகுப்பறைன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி இருக்காங்கன்னா, கருவறையும் வகுப்பறையும் ஒண்ணுன்னா, இந்த புனிதம் எங்களோட ஆசிரியர் சமுதாயத்தினால மட்டும்தானங்க உருவாகுது. பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு பாருங்க, சமுதாயத்துல கொலகாரம் அதிகமாயிருவான், கொள்ளையடிக்கிறவன் அதிகமாயிருவான், பொய் சொல்றவன் அதிகமாயிருவான், வன்முறை பண்றவன் அதிகமாயிருவான். இதெல்லாம் இல்லாம சமுதாயத்தை ஒரு கட்டுக்கோப்புல கொண்டு வந்து வச்சிருக்கோன்னு அது ஆசிரியர் சமூகத்தினால மட்டும்தானுங்க. இன்னைக்கு ஜீவோ ஒண்ணு வந்திருக்குங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி. இப்ப 10வது பள்ளி எக்ஸாம் வரப்போகுது, 12வது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு நான் பேப்பர் திருத்த போவேங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு ஜீவோ அனுப்பிச்சிருக்காங்க மெயில்ல, என்ன தெரியுமா? மாணவர்கள் எழுதி இருக்கக்கூடிய விடை வினாக்களுக்கு ஓரளவு ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து மார்க் போடுங்க. ஓரளவு ரிலேட்டடா இருந்தாவே மார்க் போடணும். அதை வினாத்தாள எடுத்து பரட்டி பாக்குறேங்க. எதிர்ப்பதம் எழுதுகன்னு தமிழ்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த எதிர்ப்பதத்துக்கு எழுதியிருக்காங்க பாருங்க, ஆசிரியர் எதிர்ப்பதம் ஆசிரியை, மாணவன் எதிர்ப்பதம் மாணவி, கணவன் எதிர்ப்பதம் கணவி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அவன்கிட்ட என்னங்க பாடம் நடத்த முடியுது? அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க, லேட்டாக வர்றான். ஏண்டா லேட்டுங்கிற? அதான் லேட்டுன்னு தெரியல, விடுங்க மேடம் அப்படிங்கிறான். சரி வந்து தொலைடா, அதுக்கு மேலே நம்ம உடனே சொல்றான், நாளைக்கு நீ நியூஸ்ல வரணும்னு ஆசைப்படுறியாங்கிறாங்க. அதுக்காக உள்ள வந்து தொலைடா அப்படின்னா உடனே செல்ஃபி எடுத்துறேன். பாருங்கள் பாருங்கள், எங்க முத்துலட்சுமி மேடம் பண்ற கொடுமையை பாருங்கள். முத்துலட்சுமி ஒரு குடும்பக்காரி என்று உலகத்துக்கு அறிவுங்கள் அப்படின்னு நான் மாட்டுக்கு பரப்பிடுறேன். அப்ப என்ன ஆகும்? இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, லீவு எதுக்குன்னே தெரியாது சார். சார் லீவ் விடுங்க. எதுக்குடா? எங்கள் பாட்டி செத்து போச்சு சார். எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்துக்கு இப்பாண்டா லீவ் எடுக்கிற? அன்னைக்கு நான் எடுக்கலை. அதுக்காக என்ன வெயிட் பண்ணி ஒருத்தன் எடுத்துகிட்டு போக முடியும்? போடா போடா, அடுத்த வாடா, அடுத்தவன் வாடான்னு சொல்லிட்டு நேத்தையா வரல, 30 ஊக்கி போடுறா. அவன் 60 ஊக்கி போட்டிருக்கான். ஏண்டா நாளைக்கு வர மாட்டேன் சார். எல்லாமே அட்வான்ஸாக இருக்காங்க சார். எது சொன்னாலும் ராமா கில்லு ராவணா வாய்ஸ் மாத்து அப்படின்ட்டு. ராமனால் ராவன் கொல்லப்பட்டான் மாத்தணும். எப்படி வர ராமா கில்லுடு ராவணா அப்படின்னா வாய்ஸ் மாத்துற ராமா கில்லுடு ராவணா. ஏங்க இதனாவது பரவாயில்லைங்க, என்கிட்ட படிக்கிற மாணவன்க அன்னைக்கு ஒரு நாள் வந்தா லேட்டா வந்தா, உங்க கூட படிக்கிற மாணவன் பூரா லேட்டா தான் வரான். பாட்டி செத்துட்டா
நீ என் தெருவில் தானே குடியிருக்க, எங்கடா உங்க பாட்டி செத்துதுன்னு, அது ஊர்ல உள்ள பாட்டி அப்படின்னா, இல்ல போன மாசம் ஒரு நாள் 17ஆம் தேதி லீவ் போட்டியடா, அதுவும் ஒரு பாட்டி தானே, இல்லே விளையாடாத கடுப்பாயிருவங்கிற எங்க தாத்தா பல இடத்துல விளையாடி இருக்காங்க டீச்சர் அப்படிங்கிறாங்க. உங்க ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரி நகைச்சு உணர்வு உள்ளவனா இருக்கானே, படிக்கக்கூடிய பிள்ளைகளை சுற்றுலா போறாங்க, பள்ளிக்கூடம் சுற்றுலா போது ஒரு வேன்ல இருக்கக்கூடிய 17 பிள்ளைகளுக்கு பொறுப்பு யாருன்னா 5ஆம் கிளாஸ் பொறுப்பு வாத்தியாரா இருக்கக்கூடிய ஒரு டீச்சர். அப்படி அழைச்சிட்டு போகும் பொழுது வேன்ல அழைச்சிட்டு போறாங்க, அங்க பிரேக் ஒயர் கட் ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்மாய், எங்க ஊர் பக்கம் கம்மாய்னா ஏரின்னு அர்த்தம், அந்த கம்மாய்க்குள்ள போய் வேன் இறங்கிடுதுங்க, உள்ள ஒரே ஒரு டீச்சர் டிரைவர் 17 குழந்தைங்க. ஆனா அந்த டீச்சர் என்ன பண்ணா தெரியுமா, அந்த 17 குழந்தைகளையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கம்மாயில் மூழ்கி மூழ்கி 11 பிள்ளைகளை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டு 12வது பிள்ளையை காப்பாற்ற சென்ற பொழுது நீரில் மூழ்கி அந்த டீச்சர் இறந்து போனா, அந்த புனிதவதியோட பேரு சுகந்தி டீச்சர்னா, தன் பிள்ளையை மட்டும் பிள்ளையாக பார்க்காத ஆசிரியர் சமூகம், தன்னிடம் படிக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் தன் பிள்ளையாக பார்க்கக்கூடியது ஆசிரியர் சமூகங்க. இது வாழ்க்கையில ஜெயிச்சவங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேளுங்க, அப்பா அம்மா என்ன சொல்லுவான், சொல்ல மாட்டான், எனக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா, எனக்கு 5ஆம் வகுப்புல எடுத்த மல்லிகா டீச்சர் அப்படின்பா, எனக்கு 10ஆம் வகுப்புல எடுத்த பாரதி வாத்தியார்னு சொல்லுவான். அப்ப ஒரு மாணவனுடைய ரோல் மாடல் எதுனாவே அது ஆசிரியரை இனம் காட்டுறாங்கன்னா, அப்ப ஆசிரியர் சமூகம் தானங்க உயர்ந்ததாக ஒரு மாணவனை உருவாக்க முடியும். இந்த உலகத்திற்கெல்லாம் இருண்டு கிடக்கக்கூடிய தேசத்திற்கு ஞான ஒளியாக வந்து உலகத்தை வடிவமைப்பதற்காக சட்ட மேதை என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இயற்பெயர் கூட பீமாராவ் ராம்ஜிங்கர் தான் அப்பா அம்மா வச்ச பேரு. ஆனா அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட மகாதேவ் அம்பேத்கர்ங்கிற ஆசிரியரினுடைய நினைவாக தன்னுடைய இயற்பெயரோடு இணைத்து அம்பேத்கர் என்று சூட்டிக்கொண்டு பெருமை உடைய தேசம் இந்த தேசம். ஆசிரியர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அதனாலதான் ஹைதராபாத்ல 152 அடி உயரமுடைய அம்பேத்கரினுடைய சிலை வடிவமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால், இப்படி வரலாற்றில் சாதித்தவர்கள், வரலாற்று பொன்னேடுகளில் பதிக்கப்பட்டவர்களுடைய முன்னோக்கு வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோமானால், அவர்களுடைய சாதனைக்கு, அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு, அவர்களுடைய ஆகச்சிறந்த பெருமைக்கு காரணமாக இருப்பது ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.